என்னது சிரிப்பு கலக்குன்ட்டு நீங்க ரெண்டு பேரும் ராமு ஜானியும் தேடிட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் காணோம். ஓகே, சோ வாலா பிரஸ் பண்ணலாமா? ஓகே, வண்டி தானே. எஸ், விக்னேஷ் சிவனாயிந்தாரா? ஆக்சுவலி உங்களை அதை பத்தி தான் சொல்லுவாங்க. நீ தானே என் பொண்ணு சுத்தம். எஸ், அதேதான். நல்ல சீட்டா எடுத்து கொடுப்பா. நல்ல சீட்டா வேணுமா? நீங்க சூஸ் பண்ணிருக்கிற டாஸ்க் கார்டு வந்து நீதானே இன் பண்ணலாம். சரி, இது போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஜெண்டா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்க ஏதாவது லெட்டர் எழுதிருக்கீங்களா உங்க லைஃப்ல? நிறைய லெட்டர் எழுதிருக்கேன். லீவ் லெட்டர். ஓகே, லீவ் லெட்டர். லீவ் லெட்டர் ஒன்லி ஃபார்மல் லெட்டர். எஸ், நான் வந்து இவங்களுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கேன். லவ் லெட்டர் எழுதிருக்கீங்களா? அதெல்லாம் எழுதி இவங்களுக்கு முன்னாடி எது லவ் லெட்டர் எழுதிருக்கீங்களா? ஷாய், க்ரோஸ். இல்ல க்ரோஸ், வாட் அப்? யாரே கூப்பிடுறாங்க பாஸ்? பாஸ், நீங்க இருக்கும்போதே க்ரோஸ் னு யாரே கூப்பிடுறாங்க? சரிதான், எழுதிருக்கேன். இவங்களுக்கு என்னண்டே எழுதுனா என்னன்னா லவ் லெட்டர் தான் எழுதுனேன். ஆமா ஆமா, நல்ல பாஸ் மாதிரி வெச்சிருந்தா. அன்புள்ள 5 கிலோ பச்சை அரிசி. அந்த மாதிரி நான் வந்து பாட்டில்ல கொடுத்தேன். அது நான் சொல்லிட்டு படிடா படிச்சுட்டு எனக்கு காலையில நீ சொல்லுன அப்படின்லாம் சொன்னேன். இப்பதான் ரொம்ப ரீசெண்டா தான் சொன்னேன். இவங்க வந்து மதிக்கவே இல்ல, நானும் கேட்கவே கூடாது. மாமனி உனக்கு சண்டை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாராச்சும் ரெண்டு வாராச்சும் படிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவ படிக்கல நினைச்சிட்டு இருந்தா, பட் நான் படிச்சுட்டு அதுக்கான ரெஸ்பாண்ட் பண்ணல, அவ்வளவுதான். அப்புறம் இவன் எதுக்கு எனக்கு இப்ப இனிமே வேற வழி இல்ல கேக்குறேன். பை பை, அத மாத்திருங்க, நான் கிளம்புறேன். அதாவது லவ் வந்துட்டு பேப்பர்லயோ இல்ல பேனாலயோ எல்லாம் வரக்கூடாது, மனசுல இருந்து வரணும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா, பின்றாம்பா.